ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல். நம்ம ரொட்டீனாக வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளை வச்சு தாங்க நம்ம இன்றைக்கி டிப்ஸு பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத பாருங்கள், எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி நம்ம ஜீன்ஸ்லாம் நம்ம வீட்டில் போடுவாங்கள்ல, அது வந்து துவைச்ச உடனே ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம இடுப்பில் போடும்போது அந்த பட்டன் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். அது வந்து ஈஸியான நம்ம அவசரமாக கிளம்பும்போது ஆஃபீஸுக்கு ஈஸியான முறையில் அந்த பட்டனை எப்படி போடலான்றது டிப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இந்த இப்போ நான் வந்து ஜீன்ஸ்லேயே காட்டன் எடுத்துருக்கிறேன். இந்த காட்டன் வந்து போடும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும், இழுத்து போடும்போது. அதை வந்து ஈஸியான முறையில் நம்ம எப்படி போடலான்றதை பார்க்கலாம். அதை இப்போ வர ஜீன்ஸில் வந்து ஒரு சில இதில் பட்டன் வச்சுருப்பாங்க, ஒரு சில வந்து இந்த ஸ்டீலில் இரும்பில் வச்சுருப்பாங்க. இந்த பட்டன்ஸ் டைப்பில் இருக்கிறவங்களுக்கு இது ஈஸியான டைப் சொல்லித்தர வாங்க. நம்ம பெரிய சேஃப்டி பெயின் ஒன்று இருக்குது இல்லையா, அந்த ஹோல்ஸில் போட்டு நம்ம லாக் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம அந்த ஹோல்ஸில் நம்ம விட்டோன்னா சீக்கிரம் நம்ம வந்து ஒரு செகண்டை கூட ஆகாதுங்க, அந்த பட்டன் வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து வந்துடும், போகிறது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறமா வந்து அந்த சேஃப்டி பெயினை நம்ம அப்புறம் எடுத்துடலாம். நம்மளுக்கு வந்து குயிக்காக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிச்சு பாருங்கள். ஈஸியாக நம்ம வந்து டைட்டாக இருந்தால் கூட இழுத்து நம்ம போடும்போது நம்ம கரெக்டாக வந்துடும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அடுத்த டிப்ஸு போகலாம். வாங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி வினிகர் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இது சமையலுக்கு மட்டும் இல்லை, நம்ம வேறு கிளீன் டிப்ஸும் யூஸ் பண்ணலாம். எது எதுக்கு நம்ம நான் யூஸ் பண்ணுறதுக்கு காமிக்கிறேன், வாங்க நீங்களும் அது மாதிரி உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ரெண்டு வந்து காட்டன் எடுத்துருக்குறேன். இந்த காட்டனில் வந்து எதுக்குன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க, கொஞ்சமாக வந்து இந்த காட்டனில் வந்து கொஞ்சமாக வந்து வினிகர் நம்ம சேர்த்துக்கிறேன். நான் எதுக்கு சேர்த்துக்கிறேன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க, ஈஸியான முறையில் நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருளை க்ளீன் பண்ணலாம் அந்த வினிகரை வச்சு. நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன், உங்ககிட்ட சுவிட்ச் போர்டு. கிச்சன்லேயே இல்லை மற்ற இடத்துல வந்து அழுக்கு அதிகமாக இருக்கும், கிச்சனில் வந்து எண்ணெய் கசவு அதிகமாக இருக்கும். நான் வந்து கிச்சனில் ஆல்ரெடி எங்களுக்கு க்ளீனாக இருந்ததுனால இது லைட்டாக கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு ஹாலில், அது உங்கள்கிட்ட க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், மெயின்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அதிகம் தண்ணியெல்லாம் ஒழுகுற மாதிரிலாம் நீங்கள் பார்க்க வேணாம். கொஞ்சமாக வினிகர் சேர்த்துட்டாவே போதும், ஒழுகுற அளவுக்கு சேர்த்துக்க வேண்டாம். நான் லைட்டாக தான் நம்ம உங்களை க்ளீன் பண்ணி காமிக்கிறேன், அதிலே எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து சென்டரில் இருக்கிற இடத்துல நம்ம கோடு மாதிரி போட்டு அதையும் நம்ம வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். ஈஸியாக நம்மளுக்கு வந்து வினிகரை வச்சு அழகு இருக்கிற அழுக்கு தூசு எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத்து நம்ம தொடச்சிட்டோன்னா அதுக்கு அந்த சுவிட்ச் போர்டு நம்மளுக்கு வந்து நீட்டாக க்ளீனாக இருக்கும். ஒரு செகண்டில் நம்ம க்ளீன் பண்ணிட்டு பாருங்கள். இதுக்காக நம்ம வந்து வேறு எதுவும் டைம் எடுத்து க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சீக்கிரமாக வந்து நம்ம வந்து சமையல் யூஸ் பண்ணுற வினிகரை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்கள். பாருங்கள் நல்லாயிருக்கு பாருங்கள் பார்க்கவே. இப்போது கண்டிப்பாக வீட்டில் இது மாதிரி என்னென்ன பொருள் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் போகலாம் வாங்க. அடுத்து நம்ம வந்து இது மாதிரி ஒரு காட்டன் எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி வந்து ஸ்பெக்ஸ் தான் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி காமிக்க போகிறோம். நம்ம டெய்லியும் வெளியில் போயிட்டு வருவோம், சமைப்போம். அந்த டைமில் வந்து நம்மளுக்கு அந்த ஆவிலாம் மேலே படும்போது எண்ணெய் கசில் சமைக்கும் போது கண்டிப்பாக வந்து அந்த டல்லாக தெரியும் நம்மளுக்கு பார்க்கும்போது. எங்கள் வீட்டில் வந்து நான் இது மாதிரி க்ளீனர் வாங்கி வச்சுருக்கிறேன். இது மாதிரி க்ளீனர் இல்லாத டைமில் நான் எப்படி க்ளீன் பண்ணுறதை உங்ககிட்ட காமிக்கிறேன். இது எல்லா வீட்டிலுமே இருக்குதுன்னு சொல்ல முடியாது, இல்லாதவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியான முறையில் பைசாவே இல்லாமல் இந்த க்ளீனிங் கிளென்சிங் எல்லாமே நம்ம வந்து இன்றைக்கி முகக்கு ரெடியில் வரலாம் க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு நான் எண்ணெய் எடுத்துக்கிறேன்னா அதுதாங்க வினிகர் வந்து ஒரு டாப்ஸ் வந்து நம்ம வந்து அந்த காட்டனில் ஒட்டிட்டு அதில் வந்து கேர்ஃபுல்லாக நம்ம வந்து துடைக்கணும். ஏன்னா நம்ம கிராச்சஸ் கீரல் விழுறோம் கண்ணாடியில், அதனால் நம்மளுக்கு பவர் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து மைல்டாக தான் நம்ம வந்து லைட்டாக கொஞ்சமாக வினிகர் சேர்த்து நம்ம வந்து மைல்டாக தேய்க்கும் போது அழகிற அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு க்ளீனாக வந்துடும். அந்த லென்ஸ் அந்த ஃப்ரேம் எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லா ப்ரைட்டாக பளிச்சுன்னு இருக்கும். இதனால் வந்து பவருக்கோ மற்றபடி கண்ணாடிக்கு எதுவுமே ஆகாது. நல்ல ஒரு 100% ரிசல்ட் கிடச்சிது. நம்ம எப்படி நம்ம க்ளீனிங்கில் நம்ம ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு கிடச்சிது. நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சம்டைம் உங்களுக்கு அது மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப வந்து எல்லா டைமும் நான் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணிப்பேன், அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸ்பெக்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் போடுறாங்க, அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணோம்னா இது மாதிரி மெத்தட் நீ க்ளீன் பண்ணிக்குவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதனால் நம்ம வந்து பார்வையை ஊற்று ஊற்று பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு தான் நம்ம கண்ணு வலிக்கும். நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி போட்டுட்டீங்க சுமத்தனை படாமல் உங்களுக்கு வந்து லென்ஸும் சரி எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்கும், பார்வையின்னு அவங்க நல்லா தெரியும். கண்டிப்பாக வீட்லேயே நம்ம வந்து இது மாதிரி இல்லாதவங்களுக்கு இது மாதிரி வினிகரை வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள். அதேமாரி வந்து நம்ம அதை க்ளீன் பண்ணும்போது அப்படியே மைல்டாக பண்ணணும். அந்த அதாவது ரொம்ப அழுத்து குத்து பண்ணக்கூடாது, லேசாக நம்மளுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் நம்ம சர்க்கிள் மோடில் தான் நம்ம அழகாக க்ளீன் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த லென்ஸு நம்மளுக்கு எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது, ஈவனாக ஒரே மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணும்போது நல்லா பண்ணுங்கள். அதேமாரி வந்து அப்பப்போ டெய்லி டைமே நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா உங்கள் கண்ணுக்கு ரொம்ப நல்லது, உங்களுக்கு கண்ணாடியை பார்க்க ரொம்ப நீட்டாக நல்லாயிருக்கும் ஃபேஸில் பார்க்கும்போது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ நல்லா பல பண்ணு புதுசு மாதிரியே இருக்குது பாருங்கள்.
நான் வாங்கி இது 2 இயர்ஸ் ஆகுது. ஆனால் உங்களுக்கு பார்க்க நல்லா புதுசு மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் வந்து அது அழுக்கே இல்லாத மாதிரி இருந்து லைட்டாக பாருங்கள், ஸ்பெக்ஸில் எவ்வளோன்னு தெரியுது பாருங்கள். அடுத்து நம்ம அதே வினிகர் வச்சு நம்ம வந்து பீரோவில் இருக்கிற கண்ணாடி இதை நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லாததுனால நாங்கள் பீரோ கண்ணாடி ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சுப்போம். இதை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நல்லா பளிச்சுட்டு இருக்கும் பாருங்கள். நான் ஒரு கையில் கேமரா வச்சுக்கிட்டு எடுத்ததுனால உங்களுக்கு தெரியாத காமிக்க முடியல. நான் வந்து இப்போ வந்து ஒரு கையில் கேமரா ஒரு கையில் வந்து நம்ம தொலைச்சிட்ருக்கேன். தொலைச்சி கொஞ்சம் காஞ்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுட்டு இருக்கும் பாருங்கள். நான் தொலைச்சிட்டேன், இப்போ தொலைச்சிட்டு பிறகு பாருங்கள், முன்னே இருந்ததுக்கும் இப்போ நல்லா க்ளீனாக இருக்க பாருங்கள். அந்த ரூமே நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். நல்லாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த வினிகரை வச்சு நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் எனக்கு கொடுத்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பார்க்குற எல்லாம் புது கண்ணாடி சூப்பரான கண்ணாடி வந்து பளிச்சு ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம எடுத்துகிட்டு போகலாம். துணி நம்ம வாஷிங் மிஷினில் எடுத்து முடிச்சுட்டு பிறகு அந்த நம்ம உடனே நம்ம அந்த வாஷிங் மிஷினை க்ளோஸ் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் நேரம் நம்ம திறந்து வச்சுட்டிங்கன்னா அதில் ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும். நம்ம எல்லா வகையும் துணியை போட்டு துவைக்கும் போது நம்ம மூடி தான் வச்சுருப்போம். அதனால் வந்து துணி லாஸ்ட்டாக எடுத்துகிட்ட பிறகு கண்டிப்பாக ஒரு 10-10 மினிட்ஸ் வந்து இது மாதிரி ஓப்பன் பண்ணி வைங்க. அதில் இருக்கிற ஸ்மெல்லாம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வெளியேறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் துவைக்கும் போது எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது. இப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா வாஷிங் மிஷின்காரர் சொன்னாங்க, அதுதான் நமக்கு ஷேர் பண்ணுறேன். துவைச்சி முடிச்சு துணி எடுத்துகிட்டு போய் இதே மாதிரி கொஞ்ச நேரம் ஓப்பன் விட்டிங்கன்னா அதுக்கு ஸ்மெல்லாம் வந்து வெளியே காற்று வந்து கொஞ்சம் உள்ளாருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் போகலாம் வாங்க. நைட்டு சின்ன சப்பாத்தி நம்மளுக்கு மேய்ந்து போயிடுச்சுன்னா நம்ம வந்து எத்தனையோ முறையில் நம்ம வந்து யூஸ் பண்ணி சாப்பிடுவோம், சூடு பண்ணி சாப்பிடுவோம், வேறு மாதிரிகளும் செஞ்சு சாப்பிடுவோம். இன்றைக்கி நம்ம வித்தியாசமான முறையில் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம வந்து சப்பாத்தியை உடச்சி எடுத்துக்கலாம். உடச்சி எடுத்துகிட்டு அடுப்பில் வந்து ஆயில் ஊற்றி நல்லா ஆயில் காஞ்ச பிறகு அதை அப்பளம் பொரிக்கிற மாதிரியே நம்ம வந்து இதை பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். வாங்க ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். குழந்தைங்க ஈவினிங் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட் செஞ்சு கொடுத்துட்டா விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே வாங்க எல்லாத்தையும் ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்க்கறது நம்ம ஒரு மசாலா பொரி சாப்பிட எந்த ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல் இருக்கும். நம்ம செஞ்சு காமிக்கிறவாங்க. இப்போ வந்து அந்த பொரிச்ச சப்பாத்தியை வந்து இதுமாதிரி ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம வீட்டில் ஏதாவது குருமா செஞ்சுருப்போம் இல்லையா, கண்டிப்பாக வந்து சப்பாத்தி குருமா பண்ணியிருப்போம், பட்டாணி குருமா. அந்த குருமாவை தான் இன்றைக்கி நம்ம இந்த முறுமுறுன்னு இருக்கிற சப்பாத்தி மேலே ஊற்றி நம்மளுக்கு பார்க்குறதுக்கு பானிபூரி மசாலா பூரி மாதிரியே இருக்கும். இது கூட நம்ம வெங்காயம் கேரட்லாம் துருவி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதெல்லாம் எதுவும் போடலை, ஜஸ்ட்டு ஒரு குருமா மட்டும் நான் இதில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த குருமாவோட அந்த கிறிஸ்பியாக சாப்பிடும்போது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது கடிச்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக சப்பாத்தி வந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பழைய சப்பாத்தினே தெரியவே தெரியாது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கும். நம்மளுக்கும் பெரியவங்களும் சாப்பிடலாம். இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு சப்பாத்தி மிதிச்சுன்னா தூக்கப்படாதீங்க. இதே மாதிரி வித்தியாசமான நம்மளை செஞ்சுக்கிட்டு குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் நல்லா வந்து கொஞ்சம் அந்த முறுமுறுன்னு இருக்குது இல்லையா, அது நல்லா ஊறுற மாதிரி நிறைய நீங்கள் குருமா ஊற்றுனீங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த டிப்ஸ் போகலாம் வாங்க. என்னென்னா இது மாதிரி ஃபேஸ் போடுற பவுட்ரு வச்சு நம்ம வந்து ஃபேஸ்க்கு தானே போடுவோம். இன்றைக்கி வந்து ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் செஞ்சு காமிக்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. எந்த க்ளீன் பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஒரே மாதிரி நீங்கள் அடுப்பு க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு போர் அடிக்கும், ஸ்மெல்லும் நம்மளுக்கு மாறவும் மாறாது. இன்றைக்கி நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு க்ளீனிங் பண்ண போகிறோம். அதாவது நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வில் ஒரு காட்டன் தொடச்சிட்டு அதுக்கு மேலே இந்த பவுட்ரு கொட்டி நம்ம தேய்க்கும் போது அதுக்கிற ஸ்மெல் பேர் ஸ்மெல்லும் நம்மளுக்கு போயிடும், அதுக்குள்ள ஆயிலும் நம்மளுக்கு போயிடும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த அடுப்பு பார்க்கும்போது, நல்லா நல்ல ஒரு மனம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம கிச்சனில் போனோடனே அந்த பவுடரோட வாசனை அது நம்ம ஆயில் நல்லா க்ளீன் ஆகிட்டு நல்லா வந்து சூப்பராக இருக்கும். பார்க்க புது அடுப்பு மாதிரியே நம்ம க்ளீன் ஆகிடும். இருக்கிற எண்ணெய் பசங்கள் எல்லாமே நம்மளுக்கு போயிட்டு பவுடர் இருந்து அப்சர்வ் பண்ணிக்குவோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த பவுடரை வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள். பாருங்கள் நல்லா பல பலன் இருக்க பாருங்கள். புது அடுப்பு மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோவும் பிடிச்சது லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.